காலம் மாறியது, காட்சியும் மாறியது. அந்த காலத்தில் ஒரு பொண்ணும் பையனையும் சேர்த்து வச்சு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மீடியேட்டர் வருவார், அவர் ஜாதகத்தை வாங்கி அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இன்றைக்கி இன்டர்நெட் உலகம், இப்போது எல்லாமே ஆன்லைனில் நோக்கி வந்துருச்சு. நிறைய மேட்ரிமோனி சைட்ஸ் இருக்கிறது, எல்லா அதுலேயும் அவங்களுக்கான வரன்களை தேடுவதற்காக பதிவு செஞ்சு தேடுதலையும் இருக்கிறாங்க. அப்படி தான் எங்களுடைய மேட்ரிமோனியும் இயங்குகிறது. ஆனால் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் 90's கிட்ஸ். இங்கே வந்துட்டு 90's-க்கு நிறைய செலவு ஏற்படுது, அவங்களுக்கு தேடக்கூடிய வரன்கள் கிடைக்க கொஞ்சம் அரிதாக இருக்கிறது. அதை பூர்த்தி பண்ணும் வகையில் தான் எங்களுடைய வலைத்தளத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் அருண் சத்யா. இவங்க நிறுவனத்தோட பேர் மாஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. நாங்கள் வந்துட்டு பொள்ளாச்சியில் இயங்குகிறோம். எங்களுக்கு வந்து ஒரு வகையான பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கிறது, அதில் இது ஒன் ஆஃப் த பிஸ்னஸாக இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். அப்போது இந்த வலைதளம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் அவங்க பதிவு செய்கிறப்போ நிறைய செலவு ஏற்படுது. ஸோ அந்த செலவெல்லாம் குறைக்கணும், எங்களுடைய வலைதளத்தில் ஒரு 365 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி தேடலாம். ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இதை சரி பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் ஃப்ரான்ச்சைஸ் முறையில் நீங்கள் இதை எடுத்து உங்கள் பகுதியிலையும் இதே மாதிரி நீங்கள் ஒரு பதிவு செய்யும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இடத்த உருவாக்கலாம், அதுக்கு நீங்கள் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கும் பிஸ்னஸ் இடத்துல இதையும் செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கார். அதனால் இதில் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கு பல தகவல்கள் தெரிய வரும். என்னுடைய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் அருண் சத்யா, மாஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து வரேன், பொள்ளாச்சிலேருந்து. நாங்கள் ஆல்ரெடி 5 வெர்டிக்கலில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், சாஃப்ட்வேர், இ காமர்ஸ், சலூன், லாண்ட்ரி, ப்ளே ஸ்கூல்ஸ், அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த enkalyanam.in ஒரு சைட் நடத்துகிறோம். நாங்கள் 5 வெர்டிக்கலில் இருக்கோம், பஸ் கம்பெனி, சாஃப்ட்வேர், இதெல்லாம் இருந்தாலும் கூட enkalyanam ஒரு கம்பெனி நடத்துகிறோம். ஸோ இது வந்து 90's கிட்ஸ்க்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு மேட்ரிமோனி ரன் பண்ணுறோம், இது சர்வீஸாக பண்ணுறோம். ஸோ நானும் ஒரு பெரிய 90's கிட் அப்படிங்கிறதுனால வந்து இந்த 90's கிட்ஸ்க்கான மேட்ரிமோனி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஊரில் இருக்க எல்லாருமே 90's கிட்ஸை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, எப்போ கல்யாணம், எப்போ கல்யாண சாப்பாடு போடுவேன், ரைட்டுங்களா? உங்கள் ஏரியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மாமா, மச்சான் எல்லாருமே இதே தான் பதில் சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இந்த 90's கிட்ஸுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தோம். அதுக்கு நாங்கள் சர்வே எடுத்தோம். அந்த சர்வேயில் கிடைச்சது 3 ரீசன். மொதல் ரீசன் சொந்தக்காரங்க, 2வது ஜாதகம், 3வது பையனுக்கு பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியல, பொண்ணுக்கு பையன் இருக்குன்னு தெரியல. இதுக்கான ரீசன்ஸ் ஃபுல்லாக தேடணும். இதை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருந்தோம். அப்படிங்கிறப்போ சொந்தக்காரங்களாம் கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியாது, ஜாதகத்தை நோவே ஃபேட் இருக்குது, மாற்ற முடியாது. ஸோ இந்த பையன் பொண்ணு, பொண்ணு பையன் எப்படி இருக்கா தேடலாம்னு கண்டுபிடிக்கிறப்போ தேடி அவங்கள சர்வே எடுத்தோம். ஒரு 310 பேர், 340 பேருக்கு வந்து நாங்கள் சர்வே எடுத்தோம். அதில் என்ன கிடச்சி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு ரொம்ப செலவாகுதுங்க. எப்படி செலவாகுதுன்னு கேட்டால், அவர் ஆவரேஜாக பார்த்து 5 வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணுறங்க. ஒரு வெப்சைட்டில் ஆவரேஜாக ஒரு 1000 ரூபாய்ன்னு வச்சாலும் மாதம் 5000 ரூபா ஆச்சு. ஒரு 5 தரகர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு தரகருக்கு 500 ரூபாயின்னு போட்டாலும் 5 பேருக்கு 2500 செலவாச்சுன்னா ஆல்மோஸ்ட் மாதம் வந்து 7500, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் சொல்கிறேன் வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சரி, எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையுமே சர்வே எடுத்தோம். எப்படிப்பா இந்த பொண்ணு கிடச்சின்னு பார்த்தா, இந்த பொண்ணு பக்கத்துருக்காருங்க, இந்த பையன் பக்கத்துருக்காருங்க, இவங்கள நான் இத்தனை வெப்சைட் தேடி அங்கே தேடி பக்கத்தில் சொந்தக்காரங்க மூலமாக அவ்வளோ மூலமாக ரெஃபரன்ஸ் மூலம் இவர் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, அந்த மேட்ரிமோனி வெப்சைட்டில் போய் கேட்டால் இவர் இங்கே தரகர் மூலமாக தான் இவர் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, இவ்வளோ பெரிய டெக்னாலஜியில் இப்போ உட்காந்த இடத்துல வாட்ஸ்அப் கால் மூலமாக பேசுகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பார்க்கிங் ஹோட்டல்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க, ஏதோ ஒரு மூலையிலேருந்து பார்த்துட்டுருக்கீங்க. இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்க நம்மளால் ஒரு லைஃப் பார்ட்னர் தேர்றதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் முடிவெடுத்தோம். ஸோ அப்போ இந்தியாவிலே வந்து லோயஸ்ட் ருபி அப்படிங்கிறது பார்த்து 1 ருபி. ஸோ நாங்கள் கடவுள் புண்ணியத்தில் எல்லா பிஸ்னஸ் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களுக்கு சேவை பண்ணுங்கிற ஆன்சரில் வெறும் 1 ரூபா சார்ஜ் பண்ணி 90's கிட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு மேட்ரிமோனி ரன் பண்ணோம். ஸோ ஒரு நாளைக்கு 1 ரூபா பே பண்ணி வருஷத்துக்கு 360 ரூபா பே பண்ணோம்னா எங்கள் வெப்சைட்டில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம், 100% ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வரனை மாப்பிள்ளைக்கேற்ற பொண்ணையும் பொண்ணுக்கேற்ற மாப்பிளையும் வந்து டேரெக்டாக நீங்களே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயும் நாங்கள் பண்ணும்போது நிறைய எங்களுக்கு ஹேர்டல்ஸ் வந்துச்சு. முதல் விஷயம் என்னென்னா, நிறைய இதை நல்லா பண்ணி 2.5 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, 14 பிரான்ச்சஸ் வந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அதுலேயும் எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து என்னன்னா, நிறைய மீடியேட் சென்ன பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட இருக்க ஜாதகத்தை அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க ஆதார் கார்டு கொடுங்க, வெரிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணணும்னு சொல்லி என்ன தான் ஃபில்டர் பண்ணாலுமே அதனால் எங்களால் வந்து அவங்கள வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியல. 90% தான் வந்து கண்டுபிடிச்சா 10% எப்படி இருந்தாலும் மீடியேட்டர்ஸும்
மற்ற தேவையில்லாத தேர்ட் பர்சன்ஸ் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் இந்தியா கொண்டு வந்துருக்கோம், ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்னா என்னடா ஒரு ரூபா வாங்குறானே 300 ரூபா வாங்கிட்டு இவங்க நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்து கேட்குறீங்களா? கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும், ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். அதாவதுங்க, ஒரு பைசாவாக இருந்தாலும் 10 பைசாவாக இருந்தாலும் 10 லட்சம் கஸ்டமர்கிட்ட போய் வச்சுனா அந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், இப்போ 2.5 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க, 365 ருபீஸ் வாங்கியிருப்போம், அப்போ நாங்கள் எந்த லெவலில் பிஸ்னஸ் க்ரோத் ஆயிருக்கும் நீங்களே பார்த்துங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸியாக கொடுக்க மூலமாக என்னன்னா, நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் இருந்து ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும், ஆல்ரெடி நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது தான் மினிமம் மாதம் வந்து ஒரு 5 டேஜ் இன்கம் வரக்கு வந்து இதுக்கான சோர்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி இதை நாங்கள் பண்ணுங்கிற கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்கள் சப்ளிமெண்ட்டாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுற ஒரு ஆப்பில் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இப்போ ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம், இந்த வருமானத்தை நாங்களே வச்சுக்கலாமே, இல்லை இந்த பிஸ்னஸ் நாங்களே ஏன் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம் அப்படின்னா, நிறையா வந்து நீங்கள் இப்போ உங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா அவர் சாருக்கு ஆர்எஸ் புரம்லாம் தெரியும், டவுன் ஹால்லாம் தெரியும், எல்லா ஊருமே தெரியும். ஸோ அப்போ அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் எந்த ஊரில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க காண்டாக்டில் இருப்பாங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணி கொடுக்கும்போது என்னன்னா, நம்மகிட்ட வர கஸ்டமருக்கு வந்து ஜென்யூனிட்டி அதிகமாக வரும், அதனால் வந்து ஈஸியாக வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வந்து அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ 9 டேஸ்க்கு ஈஸியாக வந்து ஒரு மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையெல்லாம் சர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பையனுக்கும் பொண்ணு கிடச்சது, 3 ஜெல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதான் கல்யாண செலவு. கல்யாண செலவு போய் கேட்டால் மினிமமாக செலவு வச்சனும் 5 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் செலவாது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா 90's kids நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், சின்ன அவங்க தங்கச்சி இருக்கும், அக்கா இருப்பாங்க, இவங்களை எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் வைக்கிறதுல பெரிய செலவாகும். ஸோ அதை நாங்கள் தடுத்து என்னால் சிம்பிளிஃபைடாக பண்ணணும் முடிவு என்னன்னா, என்கல்யாண வைபவம்னு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறோம். அது வந்து வர தை மாதம் வந்து லான்ச் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பேக்ரவுண்ட் கம்மியாக இருக்குன்னா, என்கல்யாண சைடு எங்கள் சைடு ரெஜிஸ்டர் பண்ணினா நாங்கள் 25 ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி வச்சிருக்கோம். கம்ப்ளீட்டான உங்கள் கல்யாண செலவு எந்த ஊரில் இருந்தாலும் சரி, மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் மேக்கப்பு, கல்யாண பொண்ணுக்கு தேவையான ஒரு வேளை சாப்பாடு, ஹைஃபையான சாப்பாடு, இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு கம்மியான பேக்கேஜில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் வந்து அது பண்ணி தரலாங்கிற முடிவு எடுத்திருக்கோம். இது எல்லாமே ஒரு விஷயம், 90's kids நல்ல முடியாக வாழ்க்கை இருக்கிற கான்செப்ட் தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறோம். யாரையாச்சும் கடை வச்சிருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக எங்களோட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 டிஜிட் இன்கம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணால் என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ, அதே புண்ணியம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறக்க நீங்கள் ஒரு சின்ன துரும்பாக இருந்தால் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து 90's kids ரொம்ப பாவம், அதனால் 90's kids பொண்ணு கொடுங்க, 90's kids பையன் கொடுங்க, 90's kids கல்யாணம் பண்ண நீங்களாம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ மற்ற பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு மனசு நிறைவான பிஸ்னஸ்ங்க. ஸோ என்னையும் கூட நிறைய பேர் கேளு கிண்டெல்லாம் பண்ணுறாங்க, உனக்கு பஸ் ஓடுது, ஸ்கூல் வச்சிருக்கா, எதுக்கடா தேவையில்லாமல் கொண்டு போய் நீங்கள் போய் இந்த மேட்ரிமோனி வெப்சைட் வந்துச்சேன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்கள் நீங்கள் மேட்ரிமோனி சைட் ஒரு பிஸ்னஸ் மட்டும்தான் ரெண்டு குடும்பத்தை இணைக்க முடியும். ஸோ நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக குடும்பத்தை இணைங்க, உங்கள் வாழ்க்கை முன்னேறும். என் காண்டாக்ட் நம்பர் இஸ் 9042217790. எங்கள் வெப்சைட் www.enkalyanam.in. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்பர் பண்ணிங்க 9514900717273745. ஸோ தேங்க்யூ. என்ன நண்பர்களே, இந்த காணொலி முழுமையை பார்த்தீங்களா? மிஸ்டர் அருண் சத்யா அவங்க நடத்தக்கூடிய இந்த 90's kids வலைதளத்தின் மூலமாக எந்த விதமான சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும், அப்போது உங்களுடைய உதவி எங்களுக்கு எங்கே தேவைப்படுறது, இதை நீங்கள் எப்படி உங்கள் பகுதியில் எடுத்து செய்யலாம், ஏன் இதை நாங்கள் உங்கள் பகுதியில் எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆர்வப்படுறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருப்பார். அப்போது ஏற்கனவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் இதை எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ சந்தேகமோ இருந்தால் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ளவுடைய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க. இதுபோல் நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க. அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க, அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.